நேற்று வந்து நம்ம கேக் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ரேப் பண்ணி. இன்றைக்கி வந்து நான் அதை கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். கேக்கும் ரெடியாக இருக்குது, கேக் ஸ்பாஞ்ச் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீம் பண்ணியிருக்கேன், அதுவும் ரெடியாக இருக்குது. ஹேசல் நட்டும் ஜஸ்ட் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து சிம்பிளாக ஒரு சுகர் சிரப், ஒன்றும் இல்லை, சுகரும் வாட்டரும் சேம் மெஷர்மெண்ட். அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் ஆரஞ்சு மட்டும் போட்டுருங்க. இது வந்து ஆரஞ்சு வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அண்ட் தென் ஆசல் நட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபெரோரி ரோச்சர் சாக்லேட் வந்து வீட்டில் செஞ்சேன். அந்த சாக்லேட்டுக்கு உள்ளே வச்சுருந்த அந்த டிப்பிங் மேலே பண்ணியிருந்த அந்த கோட்டிங் எல்லாம் வந்து அந்த கோட்டிங் டிப்பிங் எல்லாம் வந்து கொஞ்சம் மீந்தது. ஸோ அது வந்து கேக் நடுவில் வந்து நம்ம அசம்பிள் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு அதுவும் கொஞ்சம் மீந்தது வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கேக் வந்து லேயராக கட் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். எப்போவுமே கேக் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரெட் நைஃப் எடுத்துக்கோங்க, அப்போது ஈஸியாக கட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் எட்ஜஸ் வந்து, அப்போது கட் பண்ண வந்து நல்லா ஈஸியாக வரும். ஸோ இப்போ நான் கேக் வந்து லேயராக கட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். நான் வந்து கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக லேயராக கட் பண்ணிட்டேன். நான் வந்து ரெண்டு லேயர் தான் கட் பண்ணேன், மூணு லேயர் கட் பண்ணல. ஓகே, ரெண்டு லேயரே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடலாம். நான் வந்து கேக் வந்து ரிங் மோல்ட் உள்ளேயே வச்சு அசம்பிள் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து ரிங் மோல்டு கீழே வந்து கிளிங்க் ரேப் போட்டிருக்கேன், ரிங் மோல்ட் வச்சாச்சு. கேக் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு வைக்கணும். ரிங் மோல்ட் வச்சாச்சு, சுகர் சிரப் வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லா தாளாரமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் பாருங்கள். க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம், சாக்லேட் க்ரீம். கொஞ்சம் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன், கொஞ்சம் வந்து இந்த ஹேசல் நட்டு சாக்லேட் க்ரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீமும் வந்து அப்படியே நம்ம எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெண்டு லேயர் மட்டும் செய்கிறதுனால என்ன நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணாலும் எல்லாமே வந்து இந்த லேயர்லேயே தான் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி ஹேசல் நட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் லேயர் வச்சிடலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வச்சுட்டு எல்லா சைடும் வந்து நம்ம இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் லேயரில் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயருக்கும் நான் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் போட்டிருக்கேன். க்ரீம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வந்து மேலே லேயரும் க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த ரிங் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். நல்லா கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக வந்து ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், ரிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். நம்ம சைட்ஸ் எல்லாம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஃபைனல் ஃபினிஷிங் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு வந்து க்ரம் கோட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபைனல் ஃபினிஷிங் கோட் வந்து இன்னொரு தடவை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக க்ரம் கோட் தான் கொடுத்துருக்கேன். இங்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா ஃபினிஷிங் வந்து நான் இன்னும் பண்ணலை. இருக்கட்டும், இது நான் வந்து இப்போ கேக் லிஃப்ட் பண்ணி இந்த இதில் வைக்க போகிறேன். நம்ம வந்து கொஞ்சமாக இதில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் வந்து கேக் லிஃப்ட் பண்ணி இந்த கேக் போர்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீம் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கேக் நகராமல் இருக்கும். அதுக்காக கேக் வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு நைஃப் வந்து நம்ம இப்படி மேலே தூக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் நைஃப் வந்து இப்போ கேக் உள்ளே இருக்குது. எப்படி வந்து நான் நைஃப் ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள், எதுவுமே ஆகலை. எந்த கேக்குக்கு வந்து எந்த வித டேமேஜும் ஆகலை. நம்ம நைஃப் லிஃப்ட் பண்ணும்போது இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி மேலே தூக்குனா அந்த ஸ்பாஞ்ச் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பர்ஃபெக்ட். நான் வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள் சில்லுன்னு இருக்குது கேக்கு. இப்போ வந்து நம்ம ஃபைனல் கோட் வந்து கொடுத்துடலாம். ஃபைனல் கோட்டுக்கு நான் கொஞ்சம் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா டார்க் கலர் போடல, ஏன்னா சாக்லேட் ஸ்பாஞ்சு இந்த சாக்லேட் ஆல்மண்ட் ஸ்பாஞ்சு நல்லா பிட்டரியாக டார்க்காக இருக்கும். ஸோ வந்து க்ரீம் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி க்ரீம் போட்டுட்டு சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா அந்த க்ரம்ப் கோட்டெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபைனல் இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்ன கேக் தான், ஏன்னா நான் வந்து இன்னொரு கேக்கும் பேக் பண்ணியிருக்கேன். ரெண்டு கேக் பண்ணதுனால நிறைய ரொம்ப ஹைட்டாக பண்ணாமல் ரெண்டே லேயர் போதும்ட்டு கொஞ்சம் திக் லேயரே இருக்கட்டும்ட்டு நான் விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் கேக் வந்து முடிஞ்சது. மேலே வந்து நம்ம பைப்பிங் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இங்கே பாருங்கள் ஃபெரோரி வந்து ஃபெரோரி சாக்லேட்டும் நான் வீட்லேயே செஞ்சேன். ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மத்தியானமே செஞ்சு, அதுவும் நம்ம இங்கே வந்து மிடில் இப்படி வச்சிடலாம். நான் வந்து ஹேசல் நட் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி வச்சுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். நான் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து நல்லா கை நிறையா எடுத்து இப்படி பண்ணணும். நான் வந்து சாக்லேட் கிரேட் பண்ணதை கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக வந்து அங்கங்கே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ப்ரிங்கிள் வந்து எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே மட்டும், நிறைய போடல, ஏன்னா சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய சாக்லேட் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கேக் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரேவாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நான் வீட்லேயே செஞ்சேன். ஃபெரோரி சாக்லேட்டும் வந்து வீட்லேயே செஞ்சது. ஸோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரேவாக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் லுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக் வந்து லென்த் வந்து சின்னஸாக இருந்தாலும் பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஹைட் கேக்காக இல்லாமல் இந்த ஃப்ளாட் கேக்ஸ் கூட வந்து கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது பார்க்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெனிலா கேக். இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னஸாக வந்து கட் பண்ண போகிறேன். ரேவா வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ரூபிக் கியூப்ஸ் வச்சு விளையாண்டே இருப்பான். அவன் வந்து ரூபிக் கியூப்ஸ் வந்து வித்தின் 2-3 மினிட்ஸில் வந்து சால்வ் பண்ணுவான்.
அந்தளவுக்கு வந்து அவன் செஞ்சுட்டே இருப்பான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் இன்னைக்கு ரூபிக் கியூப்ஸ் கேக் தான் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக செய்யலான்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கேக் பேக் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இது வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே லேயர் கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ரொம்ப ரூபிக் கியூப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அவனோட அவனோட ரூபிக் கியூப்ஸ் சைஸ்க்கே தான் நான் வந்து இது கட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கேக் வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த இங்கே பாருங்கள் சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த லேயரும் வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் கேக் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. நான் இது வந்து பாதியாக கட் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் 8 சென்டிமீட்டருக்கு கேக்கை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி 8 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இது ரெண்டாக கட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த சைடு மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் கேக் வந்து நம்ம ஒரே ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பாக கட் செஞ்சதால் பேக் பண்ணதால் இந்த சைடும் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. இதையும் வந்து நான் வந்து பாதியாக, விச் மீன்ஸ் 8 சென்டிமீட்டரை மெஷர் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து இதையும் வந்து இப்படி நாலாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். நான் வந்து 4 ஈவனாக ஈக்குவல் சைஸாக வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கேக் பாருங்கள். இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்சு நம்ம இப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஈவினிங்கு டீக்கு வச்சுட்டு சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த கேக்கோட ஒரு கப் காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கலர் பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸ்பாஞ்சு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. நான் இது வந்து 4 கட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த 4 வந்து ஒரு 4 லேயர் கேக் வந்து வைக்கலாம். அப்போ வந்து அந்த அவனோட ரூபி கியூப்ஸ் மாதிரி அது வந்து அழகாக வரும் அப்படின்ட்டு இந்த கேக் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ரூபி கியூப்ஸ் இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு 4 லேயர் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் இதில் ஒரு 2 லேயர் அப்புறம் இன்னொரு பாக்ஸில் ஒரு 2 லேயராக நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கேக் வந்து 4 லேயராக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ரீம் எல்லாம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் நான் வச்சிடுறேன். அகெயின் நான் சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி சிம்பிள் சிரப், விச் மீன்ஸ் சுகரும் வாட்டரும் ஈக்குவல் அளவு எடுத்துகிட்டு ஆரஞ்சு வந்து ஃப்ளேவருக்காக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி வச்சுருக்கேன், எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணல. இதில் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமாக எடுத்து கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லேயர் வச்சிடலாம். நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப். நான் வந்து 2 லேயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ 3rd லேயருக்கு வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரூபிக் கியூப்ஸ் கேக் எல்லாம் வந்து செய்யறது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நான் கேட்ட மாதிரியே ரொம்ப நல்லா வரணும். நான் பாருங்கள் இந்த அவனோட ரூபிக் கியூப்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு அதை பார்த்து அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். மூணு லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் லேயர் 4th லேயர் வச்சிடலாம். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் வந்து எல்லா சைடும் வந்து க்ரீம் வந்து க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு 1 ஹவர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா மேலே வந்து நான் இன்னொரு லேயர் வந்து கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளாக் இது வரணும் இல்லைங்களா, இதுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த சாக்லேட் எல்லாம் ஒட்ட போகிறோம். அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாமே நான் எப்படி ரெடி பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் எல்லாம் கட் பண்ணிடலாம். கனாஷும் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நான் வந்து ரூபி கியூப்ஸ் கேக்குக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து மேலே வந்து கியூப்ஸ் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லோ
ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட், ரெட் அப்படின்னு கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த கலர்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது அதில் வந்து இதில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து எல்லோ வந்து செஞ்சேன், எல்லோ முடிஞ்சிருச்சு, க்ரீனும் வந்து முடிஞ்சிருச்சு, நான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம லேயராக இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து கேக்கில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும் ஒவ்வொரு கலராக. ஸோ நான் இதை வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். நான் வந்து பார் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சிங்கிள் பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த எட்ஜஸில் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நைஃப் வச்சு ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போது எல்லாமே ஈவனாக வரும். இங்கே பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் செஞ்சு இங்கே வச்சுருக்கேன். இந்த கேக் செய்யறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும், நிறைய டைம் வேணும். எல்லாமே வந்து அந்த க்யூப்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஸோ அது வந்து அதனால் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி நைஃப் வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து சாக்லேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்யூபாக வந்து ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து நீங்கள் பாருங்கள் கணேஷும் வந்து ரெடியாக இருக்குது. கேக் வந்து நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கணேஷ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. இது வந்து டார்க் சாக்லேட் கணேஷ். இந்த மாதிரி வந்து கணேஷ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிளாக் கலர் லே அவுட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதுக்காக நான் கணேஷ் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பீஸ் சாக்லேட்டு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் லைட்டாக அதில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் வைக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்து வயலட் ஒரு லேயர் வச்சுக்கலாம். அப்புறம் ஒயிட்டு க்ரீன் வைக்கலாம். அப்புறம் எல்லோ வைக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே க்ரீன் வைக்கிறேன். ரெட் வைக்கலாம். அப்புறம் ஒயிட் ஒன்று வைக்கலாம். ஒரு ஆரஞ்சு வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் ஆயிடுச்சு. இப்போது மேலே மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது. இப்போ மேலே லேயரும் நம்ம அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ரெட் ஒரு ரெட் ரெட்